நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னா, பார்த்து போய் என்னடா இது ஹீவ் ஸ்கின்ல இருக்குன்னு. ஆமாம் கைஸ், என்னடா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ், பெரிய பிரச்சனை. என்னடான்னு கேட்கலாம், நான் சும்மா இருந்தேன், மல்டிபிள் பிளேயர் மூடு விளையாடலாமான்லாம் பார்த்தேன் அவங்க கூட, ஆனால் முடியல கைஸ், இன்னும் ஆயிடுச்சு. அதனால அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் வேறு வழி இல்லாமல் டெலீட் பண்ணிட்டேன். அதில் ஒன்று லக்கி பிளாக் மோடாச்சும் விளையாடலாமா இடான்னு கேட்கலாம். அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஆகிட்டுருந்துச்சு, ஸோ வேறு வழி இல்லைன்னா அப்படியே விட்டுட்டேன் கைஸ், அப்படி விட்டுட்டேன். சரி போய் தொலை அப்படின்னு ஃபில்ல ஒன்றும் இல்லை, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுங்க கைஸ். அப்போ எனக்கு இந்த நெதிரிட்ட ஹார்மோன்லாம் நம்மளுக்கு ஃபுல் செட்டு கோடி கோடியாக தருது, புரிஞ்சுக்கிட்டேன் கைஸ். ஸோ கைஸ், அதனால் ஒரு சர்வே வேர்ல்ட ஓப்பன் பண்ணி நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த பொருள்லாம் எடுக்கலாம். என்ன பண்ணுறோன்னா மொத்தத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்குறாங்க கைஸ். ஓகே, டெசர்ட் பயத்தில் மாட்டிக்கிட்டோம். ஓகே கைஸ், சீடு சீடு ஆ சீடு எடுத்துச்சா, ஆ இருக்கு கைஸ். ஓகே, இங்கேருந்து நிறைய ஸ்டோன் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். இதுதான் நம்ம அண்டர் கிரவுண்டு வீடு கைஸ், முதல்ல போய் நிறைய வுட்டு எடுத்துருங்களெல்லாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டோன் எடுத்துக்கணும். இது வீடு கிடையாது கைஸ், உள்ள போக போக வீடு வர போகுது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வீடு வந்துடும், வந்துக்கிறவங்க வீடு கட்டிடுவேன் கைஸ் நான் மட்டும். ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லி மாதிரி பண்ணலாம். இங்கே பெட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பெரிய இங்கே தான் ஒரு பெரிய கேவ் மாதிரி நம்ம மைண்ட் பண்ணி வச்சிட்டோமே. அண்ணா நம்மளுக்கு பெட்டே தேவையில்ல கைஸ், ஜாம்பியால் உள்ளே வர முடியாது, டார்ச் எல்லாம் சுற்றி வச்சிடணும். ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கிட்டு ஸ்டிக் இருக்கா அதுக்கு இங்கே வச்சிடலாம் கைஸ். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் ஆக்ஸ், ஸ்ட்ராங் ஆக்ஸை பண்ணிடலாம். அப்புறமா இதுக்கு பேர் வச்சுப்பேன் இந்த வேர்டுக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆமாம் இது எது கேஸ், வெளியில் போகிற இடம் ஓகே, அப்புறம் அடையாளத்தை வச்சிடலாம் கைஸ். நம்மளோட புது வெளியில் போகிற இடம் தான், அதை அப்புறமா செட் பண்ணிக்கலாம். முதல்ல போய் விட்டு எடுத்துடா. ஓகே விட்டு எடுத்தாச்சு, மரத்தை விட்டுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டப்லாம் பண்ணிட்டோம், அதுங்க கைஸ் உண்மை. ஓரளவுக்கு நிறைய வுட்டுலாம் எடுத்தாச்சு. அடுத்தது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு
செஸ்டா பண்ணணும், கரெக்டாக இல்லை பார்த்தீங்கன்னா செஸ்டா பண்ணணும் கைஸ். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பண்ணி எல்லாம் டபுள் செஸ்ட்டே பண்ணிப்போம். ஏற்கனவே தான் ஒரு செஸ்ட் வேணும்னால இப்போ டபுள் செஸ்ட்டு கைஸ். இதுக்குள்ளே நம்ம பொருட்கள் எல்லாம் வச்சிடலாம். மெயினாக உட்டை வச்சுக்கணும், ஃபுட்டையும் வச்சுக்கணும் கைஸ். ஓகே, மொத்தத்தையும் வச்சாரோ கணம் டக்கு டக்குன்னு வச்சாச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறானா, இந்த உட்டு எல்லாம் அப்புறமா தான் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் செஞ்சிடலாம். ஒரு ஃபர்னிச்சர் செஞ்சு எங்கே வைக்கலாம்னா இங்கே வச்சிடலாம் கைஸ். நைட் ஆகிடுச்சா என்ன கைஸ், நைட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்றேன். கீஸ் ஒன்று கொண்டு வந்துருக்க மாதிரி ஆக்லாக் இது தூக்கி ஆக் வுட்டன் பிளாங்க்ஸில் வச்சிடலாம். ஸோ வச்சிடலாம் கைஸ். இது தூக்கி இங்கேயும் தூக்கி இங்கே வச்சோன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு மைனை போட்டுடலாம் கைஸ் கேஸ். நிறையா நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். அப்புறமா யூஸ் ஆகும் சீக்கிரம் சீக்கிரம். நான் இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். மொத்தத்தையும் நான் குக் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃபுட்டு தான் கைஸ் தேவை கரெக்டாக கைஸ். நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு ராத்திரியாக இருக்கா பகலாக இருக்கான்னு பார்க்கலாமா இது வேணாமான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராத்திரி ஆகிடுச்சு கைஸ். நான் நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். உங்கள் ஊர் ரொம்ப பசிச்சா கைஸ். ஸோ வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன் கைஸ். அப்புறமா யூஸ் பண்ண வச்சு இப்போவே சாப்பிட்டுட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஹெல்த் கைஸ் இருந்துச்சு, அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். அது பதில் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு கைஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த மனைகிட்ட நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணிவிட்டு நம்ம காலையில் அந்த பயமை தேடி போகலான்னு போனோம் கைஸ். கடைசி வரைக்கும் அந்த பயமே கிடைக்கல. நான் எப்படி தெரியுமா கைஸ் திரும்பி வந்தேன், ஷோ கார்னர்ட்டுனால தான். இந்த மானங்கிட்ட நைட்டு வரைக்கும் கைஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னாலே பதவி இருக்கும். அதனால் நான் அவசரமாக 7 நிமிஷம் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதே மாதிரி நான் க்ரியேட்டிவ் மோட் யூஸ் பண்ணலன்னு சொன்னேன்ல, ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் கேஸ் எடுக்கல. நான் இன்ட்ரோ கிச்சுமா கைஸ். நான் க்ரியேட்டிவ் மோடில் ஹாய் கைஸ், நான் தான் சிதன் கேமிங் பேசிகிட்டு இருக்கேன். சொன்னோம் இந்த வீடியோட என்ன பார்க்க போகிறோன்னா அப்படி இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன். சரி தேவையில்லாமல் எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கைஸ். ஸோ இப்படி தான் நான் பண்ணலான்னு வேறு எப்படியும் நான் பண்ணல கைஸ். ஐயோ எப்படியாச்சு எடுத்தே ஆகணும்னு நினச்சேன் கைஸ் இந்த மூத மிஷன். எடுத்து எடுத்தே ஆகணும்னு. ஸோ வேறு வழியில் கைஸ் எடுத்தே தான் ஆகணும். எடுத்துட்டேன் கைஸ், நான் எடுத்துட்டேன். நான் எப்படி எடுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க கைஸ். ஸோ நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுல் செஞ்சுக்கலாம் கைஸ். அன்லிமிட்டட் ஃபுட்டு இங்கே பாருங்க, அன்லிமிட்டட் ஃபுட்டுன்னு சொன்னேன்ல பாருங்க கைஸ். நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ஃபுட்டு கிடைக்கும், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். இனிமேட்டு இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் 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 பாய். நான் ஏன்டா நேற்றையும் வீடியோ வரலன்னு கேட்டிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னோட கிராஃப்ட் அண்ட் பில்டிங்கோட மொத்த வேர்ல்டும் போயிடுச்சுன்னு ஒரு கவலையில் தான் கேஸ். மொத்தமும் போச்சு கேஸ். நான் கஷ்டப்பட்டு வீடியோ கட்டி வச்சுருப்பேன் கேஸ், அதெல்லாம் கூட போயிடுச்சு. ஐயோ அதில் ஒரு டைமண்ட் எடுத்திருந்தா ஒரு ஸ்டாக் டைமண்ட் எடுத்திருக்கோம். நான் அப்போவே அதெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் அப்போ தான் வேஸ்ட் பண்ணேன். ஏன் அப்புறமா ஒரு டைமண்ட் கிடச்சுனா இவ்வளோ கஷ்டமாக போய் ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கேஸ் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐயோ சை மூத்த இருந்தாலும் நம்ம கவலையை தான் குறைக்க மூத மச்சம் வந்துட்டார்.
சோ கைஸ் இதோட இந்த வீடியோ என் பிடிக்கலாம் பாய் கைஸ் பாய் பாருங்க கைஸ் நான் மலையில் போகிற வழியில் எல்லாம் எடுத்தேன் இங்கே மூஞ்சி மாடான்னு கேட்கலாம் இல்லை கைஸ் இந்த ரெண்டுத்தையும் எடுத்தேன் கைஸ் ஒன் வாட்டர் பக்கெட்டை அயன் சும்மா மலையில் கிடந்துச்சு மூணே மூணு ஆயிருந்தேன் கைஸ் அப்போ தான் இந்த மூட மஷ்ரூம் இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு ஒரு ஃபார்ம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் மூத மஷ்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் செஞ்சிடலாம் கைஸ் மூத மஷ்ரூமுக்கு ஃபார்ம் செய்ய போகிறேன்னு தெரிஞ்சவனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் இதுதானே மூத மஷ்ரூம் கொஞ்சம் தள்ளிக்கோ என் போயா கொஞ்சம் தள்ளிக்கோ என்ன நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம் செஞ்சிடலாம் மூத மஷ்ரூமுக்கு சந்தோஷம் கைஸ் எல்லாம் மூத மஷ்ரூம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கேட்டை செஞ்சு போட்டாங்க வயசு வச்சாச்சு பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் 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 பாய்